Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம் அத்தியாயம் 3. மாலிக் கபூர் படையெடுப்பின் போதே மதுரையில் வாரிசு உரிமை போர் தொடங்கிவிட்டது. அதற்கும் 200 ஆண்டுகளுக்கு முன் அரியணை போட்டியில் பெரும் உள்நாட்டு கலகமையே நடந்தது. இலங்கை படைகளும் சோழர்களும் மதுரைக்குள் மாறி மாறி புகுந்து தம் கைப்பாவைகளை அரசர் அகலாக்கினர். பின்னர் ஹவுசலர்களும் சோழர்களும் தங்கள் வெற்றி தோல்விகளுக்கு ஏற்ப பாண்டிய அரசர்களை மாற்றினர். 1251 ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில்தான் பாண்டிய அரசு வலுவடைந்தது. வேணாட்டு உதய மார்த்தாண்டனை வென்றார். இலங்கையின் வடபகுதியை வென்றார். சோழர்களை முறியடித்து வடபெண்ணை வரை சென்றார். அங்கு நடந்த சண்டையில் காக்கத்தியர்களின் நெல்லூர் பாளையக்காரனை தோற்கடித்தார். எம்மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன் ஆனார். சிதம்பரம் ஸ்ரீரங்கம் கோயில்களுக்கு பொற்கூரை வைந்து கோயில் பொன் வைந்த பெருமான் ஆனார். 1268 அரசரான அவர் மகன் மாரவர்மன் குலசேகரன் கொல்லத்தை வென்று கொல்லம் கொண்டான் என்று புகழ்பட்டார். இலங்கையை வென்று ஆரிய சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூட்டினார். வெற்றி பரிசாக கொண்டு வந்த புத்தபிரானின் பல்லை கண்டி அரசன் பராக்கிரம பாகு வேண்டிக் கொண்டதற்கிணங்கி திரும்ப ஒப்படைத்தார். இவரது பட்டத்தரசின் மகன் சுந்தரபாண்டியன், மற்றொரு மனைவியின் மகன் வீரபாண்டியன். இவன் மேல் பிரியம் கொண்ட அரசர் வீரபாண்டியனை இளவரசராக்கி தனக்கு பின் அரியணை ஏறவும் ஏற்பாடு செய்தார். கோபமுற்ற சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்று 1310 முடிசூடி கொண்டார். வீரபாண்டியன் தனது ஆதரவாளர்களை திரட்டி சுந்தரபாண்டியனை விரட்டிவிட்டு அரியணை கைப்பற்றினான். சுந்தரபாண்டியன் துவாரசமுத்திரத்தில் அப்போது இருந்த மாலிக்காபூரின் உதவியை நாடினார். கொள்ளையிட்டு செல்வம் திரட்டும் நோக்கத்துடனே விந்தியமலை தாண்டி வந்து மாலிக்கபூரின் பெரும் சைன்யம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் டெல்லி படைகள் நுழைந்தன. ஸ்ரீரங்கம் மதுரை ராமேஸ்வரம் கோவில்களை சூறையாடி பெரும் செல்வத்தை திரட்டி கொண்டு மாலிக்காபூர் திரும்புகையில் வீரபாண்டியன் எதிர்த்தாக்குதல் தொடுக்க முயன்று தோற்றார். 1328 மதுரையை கைப்பற்றிய துக்ளக் தனது 23 மாநிலங்களில் ஒன்றாக்கி ஜலாலுதீன் அஷன் ஷாவை ஆளுநராக நியமித்தார். 1371 அலாவுதீன் சிக்கந்தர் ஷா வரை தொடர்ந்து 7 சுல்தான்கள் மதுரை ஆண்டனர். மதுரை வெற்றிக்கு பிறகு துவாரசமுத்திரம் திரும்பிய குமார கம்பனன் 3 ஆண்டில் உடல் நலிவுற்று காலமானான். மாபார் பகுதிக்கு கர்நாடகம் அரவநாடு அவன் மகன் எம்பணன் ஆளுநராக நியமிக்கப்பட்டான். அவன் இளைஞனாக இருந்ததால் நிர்வாக பொறுப்பை உறவினர் பொற்காச உடையாரில் இருந்தார். ராஜ்யம் விஜயநகர ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பெயரளவில் பாண்டிய மன்னர் மதுரையில் இருந்தார். விழாக்களில் மரியாதை பெறுவதும் வரி வசூலை ஒழுங்குபடுத்துவதும் அவரது வழக்கமாயிற்று. குமார கம்பனனின் தம்பி 2 ஹரிஹரன் 1377 விஜயநகர அரசனானான். விஜயநகரத்துக்கு பின் 11 ஆண்டுகள் கழித்து வடக்கே முகமதியரின் பாமினி ராஜ்யம் டெல்லியிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர நாடானது. அதனோடு தொடர்ந்து விஜயநகரம் வெற்றி தோல்விகளோடு போராடி கொண்டிருந்தது. ஹரிஹரனின் 27 ஆண்டுகால ஆட்சியில் கோவா விஜயநகர மண்டலமாயிற்று. கொண்ட வீட்டு இளவரசனுக்கு தன் மகளை மனம் செய்வித்ததால் காப்பு நாடுகளிலிருந்து வரவிருந்த ஆபத்தை ஹரிஹரன் தடுத்திருந்தார். இளவரசன் விருபாஷன் இலங்கை மீது படையெடுத்து வென்று திரை பெற்று திரும்பினான். அவரது பேரன் 2 தேவராயன் 1426 பட்டத்துக்கு வந்தபோது விஜயநகரம் கொண்ட வீட்டை வென்று தென்னாந்திரத்தை கைப்பற்றியிருந்தது. கொல்லத்தை அடக்கி மலையாள நாட்டை தன்னோடு இணைத்து கொண்டது. ராய்ச்சூர் சமவெளியை பாமினியும் விஜயநகரம் இழப்பதும் கைப்பற்றுவதுமாக போராடி கொண்டிருந்தனர். இப்போது வலிமை பெற்று விட்ட கலிங்கம் வட ஆந்திரத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியது. தேவராயன் காலத்தில் மதுரை ஆளுநராக இருந்த லக்கணன் ஒரு சேனாதிபதி. அவன் காலத்தில் மதுரையில் மீண்டும் வாரிசு போட்டி ஆரம்பித்தது. ஆளாளுக்கு உரிமை கோரத் தொடங்கினார்கள். சின்னமனூருக்கு தெற்கே மலையில் மலையாள கரையில் பூனையாற்றில் மீன்கொடியோடு ஒரு பாண்டியன் வாரிசு இருந்தார். காளையர் கோவில் சதிராட்டக்காரி அபிராமியின் மக்கள் உரிமை கோரினர். வேறு மனைவிகளுக்கு பிறந்தவர்கள் என்று கயத்தாறு தென்காசியில் பாண்டியர்கள் போட்டிக்கு வந்தனர். லக்கணன் காளையர் கோவிலில் இருந்த 4 வானாதிராயரை அழைத்து வந்து மதுரை அரசனாக்கினான். கப்பம் செலுத்த தவறிய கண்டிக்கு லக்கணன் பெரும்படையோடு சென்று வென்று வாங்கி வந்தான். தட்சிண சமுத்திராதீஸ்வரன் என்ற பட்டத்தை ராயர் வழங்கினார். இம்முறை வழக்கம் போல படைகள் விஜயநகருக்கு திரும்பவில்லை.
விரும்பியவர்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தான் லக்கணன். திண்டுக்கல், தாராபுரம், பழனி குன்றுகளிலிருந்து காவிரி வரை உள்ள காடுகளில் படையணி தலைவர்கள் விரும்பிய இடங்களில் நிலை கொண்டு விட்டனர். பாதி அணிகளை விஜயநகருக்கு திரும்பின. குடும்பம் குட்டிகளை இங்கு அழைத்து வந்தனர். கொல்லவாறுகளின் மாட்டு மந்தைகள் நாய்கள் சூழ பெருவாரியாக உடன் வந்தன. இரண்டே மந்தைகள் தான் வைகையை தாண்டி தெற்கே சென்றன. சந்திரகிரியிலிருந்து வந்த குமாரமுத்து எட்டப்ப நாயக்கரின் மந்தைகள் மதுரைக்கு மேற்கே ஆணையூர் கள்ளநாட்டில் நிலை கொண்டன. மதுரையிலிருந்து கணவாய் வரையிலும் இருந்த ஆன திசை காவலை ஏற்று ஆணையூரிலிருந்து புத்தூர் வரை உள்ள கிராமங்களுக்கு அதிபதியாய் மலையடிவாரத்தில் கருக்கொட்டாம்பட்டியில் 1300 வீரர்களுடன் அவர் மண்கோட்டை கட்டிக்கொண்டார். மற்றொரு சில்லவாறு தளபதியான ஜக்கு நாயக்கரின் அணி குத்தி கோட்டையிலிருந்து தங்கள் உறவினர்களோடு வந்து மேற்கு மலைகளின் கீழ் சின்னமனூருக்கு கீழக்கே கோட்டை கட்டிக்கொண்டது. காடுகளை வெட்டி ஊராக்கினர். அவர்களுக்கு தேவை மேய்ச்சல் நிலம்தான் என்பதால் தங்களது உணவு தேவைக்காக மட்டுமே சிறிய விளைநிலங்கள் ஏற்படுத்தி பயிரிட்டனர். பழனி குன்றுகளுக்கு வடக்கே ஏராளமாக குக்கிராமங்கள் உருவாகிவிட்டன. பிறகு ஆண்ட விஜயநகரின் இரண்டு ராயர்களும் மிகவும் பலவீனமானவர்கள் இருந்தார்கள். சகோதர கொலைகளுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றியவர்கள் போகங்களில் மூழ்கிவிட்டனர். எந்த எதிர்ப்புமின்றி பாமினி விஜயநகரின் வடபகுதிகளை விழுங்கியது. கலிங்கம் தென்னாந்திரத்தின் உதயகிரி வரை ஆக்கிரமித்துக் கொண்டது. சந்திரகிரியின் ஆளுநராக இருந்த சாளுவ நரசிம்மன் வலிமையான தளபதி ஆதலால் உதயகிரி கோட்டையை வென்று கலிங்கர்களை விரட்டிவிட்டார். பின் 7 ஆண்டுகளில் விஜயநகரம் இழந்திருந்த ஆந்திர பகுதியின் ஒவ்வொரு கோட்டையாக வென்று கலிங்கத்துக்கு போய் கடகநகரில் அரசன் ஹம்பாரை முறியடித்து வஞ்சிக்கப்பட்ட வாரிசான புருஷோத்தம கஜபதியை அரசனாக முடிசூட்டினான். பாமினியின் திறமை வாய்ந்த தளபதி முகமது காவனுக்கு தவறாக மரண தண்டனை அளித்துவிட்டு பிறகு தனது குற்றத்தை உணர்ந்து வருந்தி போர்களில் ஈடுபாடு காட்டாமல் இருந்தான் சுல்தான் 3 முகமது. பிறகு அவனும் இறந்து போனான். இந்த குழப்பத்திலிருந்து மீள முடியாத பாமினி விஜயநகரை விட்டு வைத்திருந்தது. குடியிலும் மோகத்திலும் சீரழிந்த விருப்பாஷ ராயரை அவரது மூத்த மகனை கொன்றுவிட்டான். எனினும் குற்ற உணர்வால் தனக்கு அரசுரிமை வேண்டாம் என்றான். அவன் தம்பி பிறவுட தேவராயன் அரசனாகி தன் அண்ணனை நம்பாமல் கொன்றான். பிறகு தானும் தந்தை வழியில் இறங்கிவிட்டான். விஜயநகரை அழிவிலிருந்து காப்பாற்றும் பொருட்டு தனது தளபதி நரசநாயக்கரின் சாளுவ நரசிம்மன் விஜயநகருக்கு அனுப்பினார். நரசநாயக்கரின் படை ஏற்பாரற்று கிடந்த விஜயநகருக்குள் நுழைந்தபோது அரசன் தப்பி ஓடினான். 1486 சாளுவ வம்சத்தின் முதல் அரசனான நரசிம்மன் விஜயநகர அரியணை ஏறினார். கர்நாடகத்திலும் மதுரையிலும் இருந்த ஆளுநர்கள் புதிய அரசனை ஏற்றுக்கொள்ள மறுத்து கலகம் செய்தனர். நரசநாயக்கர் அவர்கள் அடக்க தெற்கே போனார். கோவா வரை விஜயநகரம் இழந்திருந்த பகுதிகளை மீட்டான் நரசிம்மன். ஆனால் கிழக்கே புருஷோத்தம கஜபதி படையெடுத்து வந்து உதயகிரியை பிடித்து கொண்டான். மேற்கே நிலைகளை வலுப்படுத்திவிட்டு உதயகிரிக்கு போய் போரிட்டான் நரசிம்மன். தான் முடிசூட்டியவனிடமே தோற்று அவன் சிறைப்பட நேர்ந்தது. வென்ற பகுதிகள் கலிங்கத்துக்கே உரிமை என்று ஒப்பந்தம் எழுதி வாங்கிய பிறகு கஜபதி நரசிம்மனை விடுவித்து விஜயநகரம் அனுப்பி வைத்தான். நரசநாயக்கர் தனது தளபதி கொட்டியம் நாகமநாயக்கருடன் சென்று கர்நாடகத்தில் இருந்த ஆளுநர்களை எல்லாம் பலம் பிரகோதித்தும் நயந்து பேசி மடக்கிவிட்டு மைசூரிலிருந்து கெஜலுட்டு கணவாய் வழியாக மதுரை வந்தான். மதுரை ஆளுநர் திம்மப்ப நாயக்கர் எதிர்ப்பு இல்லாமல் பணித்தார். நரசநாயக்கர் மதுரையில் இருந்த பொம்மை அரசனை நீக்கிவிட்டு அரண்மனையில் திம்மப்ப நாயக்கரை குடியேற்றினார். அனைத்து ஆளுநர்களுமே கொல்லவார்களாக இருந்ததால் சாளுவ அரசனை ஏற்றுக்கொண்டனர். நரசநாயக்கரின் பணி சுலபமாயிற்று. சாளுவ நரசிம்மன் நரசநாயக்கருக்கு பரிசளித்த வாளில் மீன் சின்னங்கள் இருந்தாலும் அது பாண்டியர்களின் பாரம்பரிய வாள் என்று கேள்விப்பட்டிருந்ததாலும் தளபதிக்குரியது என்பதாலும் இப்போது திம்மப்ப நாயக்கருக்கே அதை கொடுத்து விட்டார். நாகம நாயக்கரோடு ராமேஸ்வரம் சென்று வழிபட்டு விட்டு விஜயநகர் திரும்பினார். 5 ஆண்டுகளில் நரசிம்மன் தனது வாரிசுகளாகிய சிறுவர்களை நரசநாயக்கர் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டு காலமானார். நாட்டு நிர்வாகம் நரசநாயக்கரிடமே இருந்தது. 1503 நரசநாயக்கர் இறந்ததும் அவரது மூத்த மகன் வீர நரசிம்மன் முந்தைய இளவரசனை பெனுகொண்டாவில் சிறை வைத்துவிட்டு தானே முடிசூட்டி கொண்டான். துளுவ வம்சம் தோன்றியது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு மைசூரில் கிளம்பிய எதிர்ப்பை அடக்குவதற்காக தனது தம்பி கிருஷ்ணதேவராயரிடம் தலைநகரை ஒப்படைத்துவிட்டு சென்ற நரசிம்மன் நோய்வாய்ப்பட்டு இறந்தான். தொடரும்.